அஸ்ஸலாமலைக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் தாங்க வந்திருந்துச்சு. ஒரு கஸ்டமர் வந்து 250 ருபீஸ்க்கு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஷஃபிகா வந்து டைரி மில்க் வச்சு செஞ்சு கேட்டிருந்தாங்க. சரின்னு டைரி மில்க் வச்சு செய்யலான்னு எடுத்தாச்சு. 2 முட்டை 175 கிராம் அளவுக்கு நம்ம பொடி பண்ண சர்க்கரை, 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டோம். ஒரு 90 கிராம் இல்லை 80 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இருந்தால் போதும். சாக்லேட் வந்து நான் 190 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 180, 190 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா லெசன்ஸு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுடுதண்ணி வந்து நல்லா ஒரு பவுலில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பவுல் மூடுற மாதிரி மேலே ஒரு பவுல் வச்சு நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மெல்ட் பண்ணும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ரௌனியோடைய அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் சூப்பராக பட்டரும் சாக்லேட்டும் நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் அந்த ஹீட்டில் வச்சாவே சூப்பராக மெல்ட் ஆகிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். சுடுதண்ணியை ஓரம் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்தாச்சு. நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்ரு இல்லைனா விஸ்க் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதுமானது. இப்போ இதில் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க நம்ம வந்து சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதனுடைய கலர் வந்து சாக்லேட் கலர் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். சூப்பராக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மைதா மாவை சேர்த்துக்கலாம். 80 கிராம் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சளிச்சு சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக சளிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் சேர்க்காதீங்க, இதுவே போதுமானது. கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். நீங்கள் தண்ணியோ வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இருந்தாவே போதும். இப்போ கேக் டின்ல பட்டர் ஷீட்டு போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா ஈவனாக வந்துடுங்க. ஷஃபிகா நானே டைரி மில்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க் வச்சாங்க. கூடவே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக நான் வந்து 180 டிகிரி டெம்பரேச்சரை டபுள் சைடு ஹீட் வச்சு கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கேங்க. சூப்பராக நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. பீஸ் போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சொன்ன மெஷரிங்கில் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனியும் சூப்பராக வரும். கஸ்டமருக்கும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. மீதியை நாங்களும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.